அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை. சென்னை, கரூர், கோவை உள்ளிட்ட இடங்களில் 100 இடங்களில் ஆய்வு. நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடத்தை குடியரசுத் தலைவரே திறக்க உத்தரவிடக் கோரி வழக்கு. அவசர வழக்காக இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஜப்பான் நாட்டின் டைசல் சேஃப்டி சிஸ்டம்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். திருப்போரூரில் ஏர்பேக் இன்ஃபிளேட்டர் தயாரிப்பு தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்யும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தீட்சிதர்கள் குழந்தை திருமண விவகாரத்தில் இருவிரல் பரிசோதனை நடக்கவில்லை என கூறிய தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம். 24 மணி நேரத்திற்குள் நிலைப்பாட்டை மாற்றியது ஏன் என விசாரிக்க கோரிக்கை. அவிநாசி அருகே 2000 நோட்டுகளை மாற்றித்தர 10% கமிஷன் தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாய் மோசடி. அதிமுக ஒன்றிய செயலாளர் உட்பட 3 பேர் கைது. டெல்லி அரசின் அதிகாரத்தை குறைக்கும் ஒன்றிய அரசின் அவசர சட்டம். ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேவை இன்று சந்தித்து ஆதரவு கோருகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் 5605 ரூபாய்க்கும் 1 சவரன் 44840 ரூபாய்க்கும் விற்பனை. கொடைக்கானலில் 60வது மலர் கண்காட்சி இன்று தொடக்கம். மலர் கண்காட்சியை காண ஆவலுடன் காத்திருக்கும் சுற்றுலா பயணிகள். கூடலூர் அருகே டாஸ்மாக் கடையில் திருட முயன்ற கொள்ளையனை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார். தப்பியோடிய மற்றொருவரை பிடிக்க காவல்துறை தீவிரம். நாகை அருகே அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த பெண் மருத்துவரிடம் ஹிஜாபை அகற்றும்படி பாஜக நிர்வாகி தகராறு. உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசியல் கட்சியினர் சாலை மறியல். ஜல்லிக்கட்டுக்கான சட்டமும் நடைமுறைகளும் மஞ்சு விரட்டுக்கும் பொருந்துமா? தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஜல்லிக்கட்டை விளையாட்டுப் போட்டி வரிசையில் சேர்க்க நடவடிக்கை. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. ₹2000 நோட்டை மாற்ற நகைக்கடைகளை நாடும் மக்கள். கடந்த சில நாட்களில் தங்க நகைகள் வாங்குவது அதிகரித்துள்ளதாக ஆய்வில் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.